ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் பண்ண போறோம். இனிமே வர்ற எல்லா வீடியோவுமே ஸ்பெஷல் தான். அதி ரெட்டி சரவெட்டி மத்தவங்க எல்லாம் கொடுக்கறத விட நம்ம கொடுக்கறது எப்பயுமே டிஃபரெண்டா தான் இருக்கும். ஏன் சொல்லுங்க? ஒரு ஒரு ஆடியோ ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு காலத்துல கரண்ட் வசதியே இல்லாததுனால அது பேர் இருட்டு கடன்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன். அது கோயிலுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு போய் கேட்டா கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா இருட்டு கடைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஒரு உழைப்பும் டெடிக்கேஷனும் இருந்தா உலகத்துல எதை வேணா மாத்தலாம். ஜோதிடம் டிவி எப்படி உயர்ந்ததுங்கிறது உங்களுக்கே தெரியும். உழைப்பும் டெடிக்கேஷனும் மனோசாருடைய தீவிர உழைப்பு தான் அதற்கு காரணம். நேயர்கள் உங்களுடைய ஆதரவும் இதுக்கு காரணம். சரி, இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? அதான் சொல்லிட்டேனே, இருட்டு கடை, திருநெல்வேலி. சோ பல ஊர்களில் இருந்து பொழுது எல்லோருக்கும் தலைநகரம் இது, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. ஆனால் என் தலைநகரம் இது, நான் பிறந்த கிராமம் தண்ணீர் பள்ளிதான் என் தலைநகரம். அப்படிதான் உங்களுக்கும். நீங்க பிறந்த கொட்டாம்பட்டி இப்படி சொல்லணும். இப்படி அப்போ வற்றிய மார்பகத்தோடு உங்களுக்கு பால் கொடுத்த உங்கள் கிராமம் நீங்கள் பிரிந்து சென்றதை நினைத்து பாவம் வருந்தி கொண்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, பிறந்ததிலிருந்து அமுது ஊட்டிய உங்கள் தாய் வற்றிய மார்பகத்தோடு அங்கே அழுது கொண்டிருக்கிறார். நீங்க சென்னையில் வந்து கலர் கலர் கனவுகள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனா ஒரு தீபாவளி வந்தா, ஒரு பொங்கல் வந்தா டோட்டல் சென்னை வாஷ் அவுட் இல்ல? சென்னை அம்மாவும் அம்மாதான் இல்ல. நான் சொல்ல, என்னதான் என் பக்கத்து வீடு ஆன்டி வந்து நான் அம்மான்னு நினைச்சாலும் நான் பெத்த அம்மா மாதிரி வருமா? நான் பிறந்த மண்ணு சார். நான் கம்பெனில வேலை பார்த்திருக்கேன் சார். நான் கம்பெனில வேலை பார்க்கும் போது ஷிப்ட் இன்சார்ஜா இருந்திருக்கேன். அதாவது எனக்கு கீழதான் ஷிப்டே. இந்த ஒரு நைட் ஷிப்ட்னா எனக்கு கீழதான். அங்க இருக்கிற அத்தனை பேர் எனக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த டிப்ளமோ ட்ரைனிஸ் பசங்க வருவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வேற வேற ஊர்ல இருந்து அப்ரசண்ட்டுக்காக வந்திருப்பாங்க. அப்ரண்டிஸ் அதான் ஒரு காலம் நான் உண்டாயிருந்த காலம். அப்ப இந்த அப்ரண்டிஸா இருக்கவங்க பசங்க ஹோம் சிக் ஆயிடும், உடம்புக்கு வந்துடும், ஜுரம் வந்துடும். அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு லீவ் வேணும், நான் உடம்பு சரியில்லை எனக்கு. நான் சொல்வேன், உடம்பு சரியில்லையா? அம்மா பார்க்க போறியா? நீ நேட்டிவ் போறேன்னா சொல்லு, நான் லீவ் தரேன். ரெண்டு நாள் இல்ல, மூணு நாள் தரேன். ஆனா நீ நேட்டிவ்க்கு தான் போகணும். சார் என்ன சார் இது, நான் இங்கேயே இருக்கேன். இங்கே நீ இருக்காதப்பா, நீ இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன்னு சொல்லு, இப்ப லீவ் தரேன். என்ன சார் வித்தியாசமா கண்டிஷன் போடுறீங்க அப்படின்ட்டு. சரி லீவ் போட்டு அடுத்த நாள் காலையில் ஊருக்கு போவான் சார். ஊருக்கு போய் காலை வச்சோடனே உடம்பு சரியாயிடும். காலைல ஃபோன் பண்ணுவான், சார் எனக்கு நீங்க ஒரு நாள் லீவ் போகுது, நாளைக்கு நான் வந்துருவேன். நான் சொல்லுவேன், போனது போயிட்டேன், ரெண்டு நாள் அம்மா கூட இருந்துட்டு வா. சிம்பிள். நான் எப்பயாவது வரமாட்டேனான்னு எங்க ஊர் தெருவுலாம் இயங்கிட்டு இருக்கு சார். நான் பிறந்த மண்ணு எனக்காக வருத்தப்படுது சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வருமானத்துக்காக நம்ம வந்துட்டோம். சரி, இந்த வருமானம் நம்ம ஊர்ல கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சரி, நம்ம ஊர் பெருமையை பத்தி கொஞ்சம் பேசிட்டு அப்படி போலாம். உங்க ஊர் எவ்வளவு பெரிய ஊர் தெரியுமா? எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நான் மதுரை காரண்டா. சரி சரிடா, நீ மதுரை காரண்டா, ஓகேடா. நான் மதுரை இருந்து ஆரம்பிக்கிறேன்டா. துங்கா நகரம் மதுரை. உலகில் உள்ள எல்லா நகரங்களுக்குமே ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பு மதுரைக்கு மட்டும் தனிப்பட்ட சிறப்பு. மற்றவை எல்லாம் எடுத்த ஒண்ணு நகரங்களாக மாறல. சிற்றூராக இருந்து பேரூராக இருந்து நகரமாக மாறியது. ஆனால் மதுரை மட்டும்தான் எடுத்த எடுப்பிலேயே இந்திரனால் கட்டமைக்கப்பட்டு மதுரையாகவே நகரமாகவே கட்டமைக்கப்பட்டு இங்கு நான்கு மாட வீதிகள், ஆடி வீதிகள், சித்திரை வீதிகள் என்று தாமரை மதலின் மலரோட இதழ் அடுக்கு போல இந்த ஊர் அமைந்திருக்கும். இந்த ஊர் வந்து ரொம்ப அழகா இந்திரன் படைச்சிட்டாரேங்கிறதுக்காக சிவன் என்ன பண்ணார், தன்னுடைய
சிரசில் இருந்த அமுது, சந்திரனுடைய அமுது, அந்த அமுது எடுத்து இப்படி தெளிச்சார். அந்த மதுரம், அது பேர் மதுரம், மதுரமே சந்திரபிம்பமோ. யாருக்கெல்லாம் கன்னடா சங்கீதம் தெரியுதோ, கர்நாடக சங்கீதம் தெரியுதோ, அவளுக்கெல்லாம் இது தெரியும். சரி விடுங்க, இப்பெல்லாம் யார் அதெல்லாம் படிக்கிறா. ஸோ அப்போ மதுரத்தை எடுத்து அப்படி தெளிச்சதுனால இந்த ஊர் பேர் மதுரை என்று அழைக்கப்படும். சரி, மேசராசிக்காரங்களா என்ன பண்ணலாம், மதுரையிலே வேலை கிடைக்கணும், கரெக்டா? அப்போ இங்க கிடைக்கிற இந்த சம்பளம் மேசராசிக்காரங்களுக்கு உங்க ஊர்லயே கிடைச்சா சூப்பரா இருக்கும்ல. அப்ப என்ன செய்யலாம், பிரதோஷம் கரெக்டா 12 பிரதோஷம் ஒரு வருஷம் ஃபுல்லா பண்ணுங்க. மாதம் மாதம் பிரதோஷம் வருது இல்லையா, திரையோதசி திதியில வரும். பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் ஒரு வருடம், அதாவது 12 பிரதோஷங்கள் செய்யுங்க. உங்க சொந்த ஊர் மதுரையில உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் அமைச்சு இதே வருமானம் அங்க கொடுப்பாங்க. உங்க ஃபேமிலியோட, உங்க குழந்தைங்களோட, நீங்க பிறந்த மண்ணில், நீங்க குளிச்ச ஆத்துல ஜாலியா இருக்க. அடுத்ததாக மதுரை என்ற ஊருக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. ஆளவாய் நகர், கூடல் நகர், நான்மாட கூடல், அழகன் அருகில் இருக்கும் பட்டணம், சுந்தரபுரி, இப்படி அடிக்கிட்டே போலாம். உலகத்துல எந்த ஒரு ஊருக்கும் இத்தனை பேர் இருந்ததே கிடையாது. இறைவனின் திருடு விளையாட்டால் 7 கடல்களும் இந்த ஊருக்குள்ள வந்துட்டு போச்சான். இப்போ இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நதி, கடல், குளம், கிணறு, எல்லா அந்த 5 புண்ணிய தீர்த்தம், நதி, கடல், குளம், கிணறு, ஊற்று, நதி, கடல், கிணறு, ஊற்று, குளம், இது எல்லா பெருந்தீர்த்தங்களும் இருக்குங்கிற இடம் மதுரை. நதிக்கு வைகை, கடலுக்கு 7 கடல், காலத்துல கடல் இருந்திருக்கு, அப்புறமா பின்னாடி போயிருக்கு போல, கடலுக்கு 7 கடல், குளத்துக்கு பொட்டாமரை, கிணற்றுக்கு நம்ம மதுரையோட கோயில்ல இருக்கக்கூடிய பைரவ சன்னிதானத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய குளம், அடுத்த கிணறு, ஊற்றுக்கு அழகர் மலை, நூபுரகங்கை, இதுதான். இப்படி 5 தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஊரு மதுரை. அப்ப ரிஷபராசிக்காரங்க என்ன செய்யணும், சார் சார் என் ஊரு இவ்வளவு சொல்றீங்களே சார், தேங்க்யூ சார் அப்படிங்கிறீங்க, தேங்க்யூ. நான் இந்த ஊரை ஒரு பெஞ்ச் மார்க்கா தான் சொல்றேன், தொடர்ந்து எல்லா ஊருக்கும் இருக்கிறவங்களும் உங்களுக்கு சொன்னதா நீங்க நினைச்சுக்கோங்க. அப்போ திருநெல்வேலிக்கு இருக்கிற சிவனுக்கு ஒரு பரிகாரம், திருச்செந்தூர்ல இருக்கிற சிவனுக்கு ஒரு பரிகாரம், அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதை பண்ணுங்க, தாய் மண்ணுக்கு சேரலாம், அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும்னா சிவன் கோயிலுக்கு சங்கு வாங்கி தரணும், வெள்ளி முகம் வைத்த சங்கு வாங்கி தரணும். 12 சிவன் கோயில்களுக்கு நீங்க தரணும் ஒரு வருடம் ஃபுல்லா. நீங்க இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா 12 சிவன் கோயில் சின்ன சின்ன சங்கு வாங்கி கொடுங்க. அந்த சங்கு ஊதுற அந்த மோனா இருக்கு பாத்தீங்களா, அங்க மட்டும் வெள்ளி இருந்தா போதும், சின்ன மோனை அது போதும். இந்த மாதிரி 12 சிவன் கோயில்களுக்கு நீங்க பண்ணீங்கன்னா உங்க சொந்த ஊர்லயே உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்க பொண்டாட்டி பிள்ளையோட அங்கேயே வேலை கிடைச்சு, நான் பிறந்த மண்ணு, நான் பிறந்த நான் படிச்ச ஸ்கூலு, என் வாத்திய எங்க பக்கத்து விட்ட அக்கா, எங்க பக்கத்து விட்ட அண்ணன், ஆ எங்க ஏத்து விட்டு தென்னை மரம், எங்க தோப்பு, எங்க கோயில், எங்க மலை, எங்க ஊத்து, எப்படியே செம்ம இல்ல, செம்ம பண்ணலாமா, வெள்ளிச்சங்கு பண்ணுங்க. அடுத்து மதுரை நகர்ல இருக்க ஒரு பெரிய விஷயமே என்னன்னா, இறைவன் வந்து தன்னுடைய பெண்ணுடைய பெண்ணுக்கு சரிபாதி கொடுத்தது மதுரை நகர்ல தான். இந்த மதுரை நகர்ல இருக்கிற மீனாட்சி தான் இங்க பிரதான கடவுள், மீனாட்சி தான் ஆட்சி செய்யறா மதுரை நகர. இந்த மீனாட்சி ஆட்சி செய்யறதுனால அவ எப்படி ஒரு மீன் வந்து ஒரு ஜலத்துல இருக்கிற தன்னுடைய குழந்தைகளை எப்படி கண்ணாலேயே பார்த்துக்குமோ அப்படி தன் கண்ணாலேயே பார்க்கறதுனால மீனாட்சி என்று அழைக்கப்பட்டான். இல்லைன்னா மீனுக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. இப்போ மீனாட்சி கையில் இருக்கிற கிளிய பாருங்க, அன்னையின் கையில் இருக்கிற கிளி வந்து ஒரு பஞ்சபூத வடிவத்தை சேர்ந்தது, நீலம், பச்சை, சிகப்பு, வெள்ளை, மஞ்சள் போன்ற நிறங்களை உள்ளடக்கியது மீனாட்சி கையில் இருக்கிற கிளி.
வானத்தை குறிப்பது நீலம், பூமியை குறிப்பது பச்சை, நெருப்பை குறிப்பது சிகப்பு, நீரினை குறிப்பது வெண்மையான ஸ்படிக நிறம், காற்றை குறிப்பது மஞ்சள் வண்ணம். பஞ்சபூதங்களும் அவள் கடத்தில் அரங்கியிருக்கிறது என்பதைத்தான் சொல்லுவாங்க. அதனாலதான் மீனாட்சி என்னன்னு சொல்லுவாங்க, அஞ்சுகம் அஞ்சுகம் அஞ்சுகம். நம்ம கலைஞர் அப்படித்தானே, ஏபா இங்க வேற போயிட்டு இருக்கு, நீ ஏப்பா டைவெர்ட் பண்றீங்க, அஞ்சுகம் அப்படின்னா ஐந்து பூதங்களின் அகம், அஞ்சுகம் என்று பொருள். சரியா? அதனால மீனாட்சிங்கிறது அப்படி மீனாட்சி. சோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து? மிதுனராசிக்காரர்கள், மிதுனராசிக்காரர்கள் உங்கள் சொந்த ஊரிலேயே வேலை கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? ஒண்ணு செய்ய வேண்டாம், சிவனுக்கு ருத்ராட்சம் வாங்கி கொடுங்க. 12 சிவன் கோயில்களுக்கு பெரிய பெரிய ருத்ராட்ச மாலை, ஒரு 5-6 மாலைகள் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி 12 திருக்கோயில்களுக்கு செய்யுங்க. சிவன் கழுத்துல போடுற மாதிரி நல்ல வெள்ளி டாலர் வச்சு நல்லா ஜம்முன்னு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க சொந்த ஊருக்கு போலாம். நான் சொன்ன வற்றி போன மார்பகங்களுடன் உங்கள் தாய் காத்திருக்கிறார். இந்த வார்த்தையோட ஆழம் உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. பாருங்க, அது ஏன் வற்றி போன மார்பகம்னு நான் சொல்றேன்னா, பிள்ளை இல்லையே, யாருக்கு அமுதம் தருவது? பால் தர முடியாத குழந்தைகளுக்கு எல்லாம், அம்மாக்களுக்கு எல்லாம் மார்பு கட்டி கொண்டு வடிக்குமாம். அப்படித்தான் உங்களுக்கு கிராமத்து தாய் தன் அன்பை எல்லாம் எடுத்து உங்களிடம் சொல்ல வருகிறார். என்ன இல்லை என்னிடம்? ஆறு இருக்கிறது, வனம் இருக்கிறது, நீர் இருக்கிறது, வயல் இருக்கிறது, ஏண்டா போற என்ன விட்டு? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்க ஒரு தண்ணீர் பள்ளி விட்டு இப்படிதான் நான் அழுதுட்டே வந்தேன். பணம், காசு, பணம், துட்டு, மணி, மணி. அந்த துண்டு மணி மணி எங்க ஊர்ல எப்படி சம்பாதிக்க? அப்புறம் என்னத்துக்கு தண்ணியில உட்காந்துருக்கீரு நீரு? அப்போ உனக்கு சொல்ல வேணாமா? மனோஜ் சார் என்ன தண்ணீர் பிடிக்க வருவாரு? உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் இருக்கேன். எனக்கு போக வழி தெரியாம ஒண்ணும் கிடையாது, சொல்றது மட்டும் கேளுங்களா. அடுத்து கடகராசிக்காரர்கள், மீனாட்சி தன் கண்களாலே அருள்வதால் தான் தனியாக கையை நீட்டி அவள் அருள் காட்டவில்லை, மாறாக வண்ணக்கிளியை காத்து கொண்டே இருக்கிறாள். அதனால் பொதுவில் மீனாட்சிக்கு ஷியாமலா என்றும் ராஜமாதங்கி என்றும் பெயர் உண்டு. உங்களுக்கு தெரியுமா, ஷியாமலாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீபகே தன்னோ ஷியாமல பிரச்சோதயாத், வராகி பிரச்சோதயாத்மாங்க, ஷியாமல பிரச்சோதயாத்னு சொல்லலாம். ஷியாமலாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீபகே ராஜமாதங்கி, நமோ ராஜமாதங்கி, ஹைக்ரீவர் மாதிரி ராஜமாதங்கி ஒரு வடிவம். அன்னை கையில வந்து வீணை ஏந்திட்டு இருப்பாங்க, கிளியும் இருக்கும் அன்னையோட கையில. அதுதான் இந்த மதுரை நகர். இந்த மதுரை நகர்ல வேற இல்லாத சிறப்பு என்ன அப்படின்னா, பெண் வந்து ஆட்சி செய்யறது தான் இந்த இருக்க வந்து சிற்பம். எந்த ஒரு ஆலயத்தில் கல்லால் வடிக்கப்பட்ட நடராஜ சிற்பம் உள்ளதோ அங்கெல்லாம் இறைவன் நேரில் பிரசன்னமாயிருக்கிறான் என்ற அர்த்தம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. மதுரை மாநகரிலே அந்த மாதிரி சிற்பம் இருக்கு, கல்லால் செய்யப்பட்ட 1000 தூண் மண்டபம். அதை பத்திலாம் பேசினா ரொம்ப டைம் ஆகும், நம்ம பலன் போயிரும். அப்ப கடகராசிக்காரர்கள், நான் பிறந்த ஊரு, நான் பிறந்த மண்ணு, என் மண், என் தமிழ். இஸ் நாட் பொலிட்டிக்கல் இன்டர்வியூ, என் மண், என் தமிழகம் இது கிடையாது. கடகராசிக்காரர்கள் சொந்த ஊர்லயே வேலை கிடைக்க என்ன செய்யும்? சிவனுக்கு வெள்ளி கவச்சம், சிவனுக்கு இந்த மாதிரி 12 சிவன் கோயில்களுக்கு சிவனோட முகத்துல வெள்ளி கவசம் அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் உங்க சொந்த ஊர்லயே வேலை கிடைச்சு சொந்த ஊர்லயே ஆட்சி பண்ணி சொந்த ஊர்லயே சந்தோஷமா இருப்பீங்க. ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உங்களை வாழ்த்துகிறது. அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள், மதுரை எனும் ஒரு ஊர் மட்டும்தான் நவகிரகங்களுக்கான பொதுவான ஆலயமாக அமையப்பட்டிருக்கிறது. அது என்ன என்பதை அடுத்த ராசியில் சொல்லுகிறேன். ஆனால் இந்த ராசிக்குரிய பதிவு இது அல்ல. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், மதுரையில் திருமணம் முடித்த யாரும் அவ்வளவு சீக்கிரம் தன் கணவரையோ தன் துணையை இழந்ததில்லை.
தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். அன்னை நேரில் வந்து காப்பாள், மீனாட்சி அன்னை நேரில் வந்து காப்பாள். நம்பிக்கை எல்லோரிடமும் உள்ளது, அது முறை புரிஞ்சு. அதனால இந்த தளத்துல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு சிறப்பு. சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய சொந்த ஊர்ல வேலை கிடைக்க என்ன செய்யணும்? ஈசனுக்கு கண் வீடி கொடுப்பாங்க இல்லையா, திருவடி, கண் மலர்னு சொல்லுவாங்க இல்லையா, திருவடி, ஈசனுடைய திருவடி, அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா 12 கோயிலுக்கு தரணும். இந்த மாதிரி 12 சிவன் கோயில்களுக்கு பிரதோஷத்தன்னைக்கு தரணும். அந்த மாதிரி தந்தீங்கன்னா உங்க சொந்த ஊர்லயே வேலை கிடைச்சு க்ஷேமமா இருப்பீங்க. அடுத்ததாக கன்னியா ராசிக்காரர்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மட்டும்தான் 9 கிரகங்களோட அனுகிரகம் இருக்கும்னு சொன்னேன். அது எப்படி? இறைவன் ஈசன் தரையிலேயே அவருடைய பிறை சூடாமணின்னு சொல்லுவாங்க, பிறையதான் சூடியிருக்கார். 15 நாள் வளரும், 15 நாள் தெரியும். அப்படிப்பட்ட ஈசன் வந்து இங்க அப்படி பிறை சூடி அமர்ந்திருப்பதால் இது ஒரு சந்திரஸ்தலம் என்று சொல்லலாம். 1:3 முருகனுடைய சன்னிதானங்கள் உள்ளே அமைந்திருப்பதால் செவ்வாய் கிரகத்தோட பலமும் வந்துருது, அதனால அப்படியே நம்ம சொல்லலாம். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எல்லா அம்பாலோட க்ஷேத்திரமும் ராகுவோட க்ஷேத்திரம் தான், அதனால ராகுவும் வந்தாச்சு. கேது முக்குறிணி பிள்ளையாருன்னு பேரு, இங்க இருக்கிற பிள்ளையார். பெரிய பெரிய கொழுக்கட்டைகளை வச்சு வழிபடுவாங்க. சோ இவ்வளவு பெரிய கொழுக்கட்டைய, அதாவது மூடிய விஷயம்தான் சனிங்கிறது, கொழுக்கட்டைங்கிறது தான் இங்க நைவேத்திய பொருளே. சோ ஒரு ஒரு அரிசி மாவுக்குள்ள ஒரு இத பூரணத்தை பிடிச்சு நீங்க நைவேத்தியம் பண்றீங்க இல்லையா, சோ அதனால இது முக்குறிணி பிள்ளையார் என்று வச்சனால சனியோட பலமும் வந்துருது. அடுத்ததாக இங்க இருக்கிற ராஜமாதங்கி மீனாட்சி வந்து நாராயணனை ஒரு காலத்துல ஆலவாய் அண்ணலை வழிபட்டதாக ஒரு புராணம் இருப்பதால் இது புதனோட க்ஷேத்திரமாகவும் அமைஞ்சிருது. இதுல என்ன ஒரு அதிசயம்னா, தெற்கு பக்கம் பார்க்கிற தட்சிணாமூர்த்தியாகவும் வடக்கு திசையில வந்து சிவ சுத்தரானந்த சித்தர் அப்படிங்கிற உருவமாகவும் குரு வந்து இங்க வழிபடுறதுனால இருக்கிறதுனால இது குருஸ்தலமாகவும் ஆயிடுது. சோ பஞ்சசபையில மாமதுரை வெள்ளி வந்து வெள்ளியம்ப திருச்சபைன்னு பேரு. பஞ்ச சபைகள்ல ஈசனுக்கு பஞ்ச சபைகள் இருக்கு, கனக சபை, பஞ்சசபல, அந்த மாதிரி. இதுல வெள்ளியம்பள திருச்சபைன்னு பேரு மதுரையில இருக்கிற சபை. அதனால வெள்ளின்னு பேர் வந்ததுனால சுக்கிரஸ்தலமாவும் ஆயிடுது. ஆக நவகிரகங்களும் இங்க இருக்காங்க பாக்கும், நவகிரகத்தோட திருத்தலம். ஆசையா இருக்கா மதுரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு தானே, அங்க ஊருக்கு போகணுமா? சரி போயிடலாமா, அங்கேயே ஒரு பிசினஸ் தொடங்கி அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே உட்காந்துடலாம். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். இறைவனுக்கு சிவனோட தலையில 5 தலை நாகம், உடம்புல அப்படி சுத்தி 5 தலை நாகம் வெள்ளியில தர்றோம். இந்த மாதிரி 12 சிவஸ்தலங்களுக்கு நீங்க கன்னிராசிக்காரங்க கொடுக்க 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 ஆட்டோமேட்டிக்கா உங்க சொந்த ஊர்ல சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போலாகுமா, அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா, அட தேசம் முழுதும். சார் நவகிரகத்துல சூரியன் விட்டீங்க சார். ஆமா கரெக்ட், சூரியன் தான் இந்த தளத்துல இருக்கிற பொட்டாமரை மலர்களை மலர வைக்கிறதே அவர் தான். அந்த பொட்டாமரை மலர வைக்கிறத சூரிய பகவான் தன்னோட பாக்கியமா நினைச்சு சிவன்கிட்ட சரண்டர் ஆனாராம், இந்த பொட்டாமரையை நான் மலர வைக்கிறேன் அப்படின்னு. அதனால இது சூரிய ஸ்தலம். அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா, அட தேசம் முழுதும் பேசும் பாஷை தமிழ் போலி நித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது மதுரை கீடாகுமா, மதுரை குலுக குலுக இடிநையாண்டி பாட்டு பாடு, இந்த மண்ணு மணக்குற மல்லிகைப்பூ எங்க மனச நிறைய வைக்கும். ஜாலியா இருக்குல்ல, மதுரைக்கு பொண்ணாச்சு இருக்கா. 9 கிரகங்கள்ல இருக்க இந்த புற்றாமரை குளம், அடுத்தாக துளாராசிக்கு சொல்றேன், ஒரு உலக அதிசயம். உலகின் 7 அவை இருக்கும் இடம் என்றும் ஒரு பார்வை நிலவு வருகிறது. உண்மையில் அன்னையின் ஆலயத்துக்கும் புற்றாமரை குளத்திற்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. இந்த குளத்துல குளிக்காத புலவர்களே யாரும் கிடையாது. அன்னையோட மீனாட்சி அம்மனோட புற்றாமரை குளத்துல பரணர் பாணர் கபிலர் முதல் கௌதமர் பிரிங்கி சரியா ஜனகர் முதலிய எல்லாருமே இந்த திருக்குளத்துல குளிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, திருக்குறளை அடையாளம் காட்டியது இந்த மதுரை தமிழ்ச்சங்கம் தான். இந்த
மதுரை தமிழ்ச் சங்கத்துலதான் இறையனார் முருகவேல் செயலாளராக இருக்கிறார். சிவபெருமான் தமிழ்ச் சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். நம்ம காடு மட்டும்தாங்க தமிழ்ச் சங்கம் வச்சு அதுக்கு தலைவர் செயலாளர் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ நான் இந்து திராவிட கட்சி ஆரம்பிச்சதுல ஒன்றும் தப்பு இல்லையே இல்லையா? நம்மகிட்ட எவ்வளவு பெருமைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உலகத்துக்கு சொல்றதா என் வேலை. இப்போதும் சிந்தனையால் ஒரு உயரிய நிலைக்கு செல்ல விரும்புவர் யாரானும் அந்த குளக்கரையில கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து அந்த குளத்துல கொஞ்ச நேரம் குளிச்சு நீங்க இளைப்பாரு, நீங்க நினைத்த லட்சியம் நடக்கும். சோ துளாராசிக்காரர்கள், சொந்த ஊர்லயே வீடு வாங்கணும், சொந்த ஊர்லயே நான் வந்து செட்டில் ஆகணும், சொந்த ஊர்லயே எனக்கு பிசினஸ் வேணும். ஈசனுக்கு அமுது படையுங்கள், சிவனடியார்களுக்கு அமுது படையுங்கள். 108 சிவனடியார் கண்டுபிடிச்சு அத்தனை பேரும் வீட்டு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கும். இன்னும் ஒரு ப்ராஜெக்டா பண்ணீங்கன்னா மாசம் ஒரு 10 சிவனடியார்னா 10 மாசத்துல முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சரியா, மாசம் 10 சிவனடியாருக்கு சாப்பாடு போட மாட்டீங்களா? சாப்பாடு தானே போட சொல்றேன், வேற ஒன்றும் பண்ண சொல்லலையே. நல்லா விருந்தெல்லாம் உங்களுக்கு பண்ண சொல்லல, கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க, பிச்சை போடாதீங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க சிவனடியார். ரைட்டா, சுத்துலராசிக்காரர்கள் இதை செய்து வர, சொந்த ஊர்ல சொந்த மண்ணுல அப்படி அப்படி பண்ணலாம். அடுத்ததாக என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். மீனாட்சி அம்மன் கோயில் வளாகத்துல பாத்தீங்கன்னா ககன கோலம், என்னது என்னது தகன எப்பா, அதெல்லாம் வேற அர்த்தம். ககன க க ந ககன ககன ரகன மகன சகன ரகன மகன ககன மகன ஞாபகம் இருந்தா கமலஹாசன் சாங்க, ககன மகன ரகன மகன தகன மகன ககன மகன. சார் சார் சார், சொல்ல வந்ததை சொல்லுங்க சார், ஏன் சார் விருச்சிகராசி மட்டும் கொலை போடுறீங்க? அப்படியே நீங்க கோர்ட்டு ஃபாலோ பண்ணிட்டாலும் ஒருத்தரையும் குடிக்காதீங்கிற எவனா கேக்குறீங்களா? ஆ, இதுல மனோ சார் வேற பெரிய பாவம் செஞ்சா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு வீடியோ கொடுக்காரு. பெரிய பாவம் பண்றதே முதல்ல தப்பு, இதுல தப்பிக்கிறதுக்கு ஒரு நம்ம மதத்துல பாவம் பண்ணிப்பே கிடையாது, ஸ்டேட் டுமில் தான். சிவன் வருவார், கருப்பம் வர்றான், எங்க கருப்பம் வர்றான், ஒரே விட்டா வெட்டிட்டு போயிடுவான், அவ்வளவுதான். கருப்பம் கோட்டில் பண்ணிப்பே கிடையாது, இதுல நான் என்னத்தை சொல்றது? சரி ஓகே, எதுக்கு நம்ம ஹர்ட் பண்ணிக்கிட்டேன்? விருச்சிகராசிக்காரர்களை உங்களுக்கு ஒரு சூப்பர் விஷயம் சொல்றேன். ககன கோலம் என்பது வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு ககன கோலம். இது என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் எப்படி தோன்றியது, எப்படி வளர்கிறது, இந்த உலகத்தின் எதிர்காலம் என்ன, இந்த மாதிரிலாம் இருக்கும். புரியுறதா? இத பார்த்து வெளிநாட்டுக்காரங்க வியந்து, எப்படி 2000-3000 வருடத்துக்கு முன்பு இவ்வளவு ஞானம் இவங்களுக்கு வந்தது? டைனோசர்களுடைய மானங்களும் அதிகாலத்துல இருந்த குரங்குகளுள்ள புதைப்பிடிமானங்களும் பார்த்துதான் நம்ம வந்து ஓஹோ சிம்பன்சின்னு ஒரு குரங்கு இருந்திருக்கு, கிப்பன் ஒரு குரங்கு இருந்திருக்கு, அப்புறம் கொரில்லான்னு ஒரு குரங்கு வகை இருந்திருக்கு, இதெல்லாம் இருந்திருக்கு. இந்த கிப்பன் வகை குரங்கு தான் வந்து ஹோமோசெஃபியன் என்று ஆனது, பிறகு யோமோ மனிதர்கள் என்று ஆனது. சார் எங்கிருந்து சார் இதெல்லாம் படிக்கிறோம்பா? மனோ சார் தான் போப்புக்கு வாய் கொடுத்து படிக்க வைக்கிற எண்ணம், யாராவது என்ன இந்த கூண்டுல இருந்து காப்பாத்துங்கப்பா. இப்ப 40 புக்குப்பா ஓமோ சேப்பியனை பத்தி படிச்சுட்டேன். நீங்க ஓமோ வேற மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க, நான் ஓமோ சேப்பியனை பத்தி படிச்சுட்டு இருக்கேன்பா. அப்போ ஹோமோ சேப்பியன் வந்து யோமோ மனிதர்கள் வந்தார்கள். சோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ககன இதுல வந்து எப்படி வந்திருக்கு, ககன கோலம், அதுதான் மதுரை, அதுதான் நம்ம மண்ணினுடைய அறிவு. நம்மளுடைய முனிவர்கள் யாருமே எந்த தொலைநோக்கி கருவியும் வைக்காம தான் பஞ்சாங்க எழுதுறாங்க. இவங்க எழுதுனதெல்லாம் அவங்க இன்ட்யூஷன் வச்சுதான், அவங்களுடைய ஞானம், தெளிந்த ஞானம். அப்ப தொலைநோக்கி கருவியை விட மோசம் இவங்க. புரியுறதா? அப்போ விருச்சிகராசிக்காரங்கெல்லாம் சொர்க்கமே என்றாலும் எங்க ஊர்ல எனக்கு வேலை கிடைக்கிறதுக்குதா பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சார். சொல்றேன் சார், சிவனுக்கு ஒரு திரிசூலம் வாங்கி கொடுங்க. சிவனுக்கு ஒரு திரிசூலம், இந்த மாதிரி 12 கோயில்களுக்கு திரிசூலம் வாங்கி தரணும். சுவாமிக்கு திரிசூலம் வாங்கி கொடுங்க, நிச்சயம் உங்க ஊர்லயே உங்களுக்கு வேலை கிடைக்கும், செட்டில் ஆயிடுவீங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கெல்லாம் மதுரை பத்தி என்ன செய்தி சொல்ல போறாங்க? மதுரை பத்தி செய்தி சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணுதான்,
இந்த ஊர்ல மட்டும்தான் நமக்கே தெரியும், ஆதித்யம், காணபத்தியம், கௌமாரம், சாக்தம், சைவம், வைணவம் எல்லாம் இருந்த ஊரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை. ஏன் மற்ற ஊர்லாம் இல்லையான்னா இங்கதான் இங்கதான் தோன்றியது, இதனுடைய வேர் இங்கதான். இதுல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லார்கள் பாக்கியிருந்த பாட்டு வரும் இல்லையா, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு. அந்த பாட்டை கேட்டு பரமன் கருடன் மேல வந்து சேவை சாதிச்சாரான். நல்லா பாடுறடா, இன்னொரு தடவை பாடுறான். சுவாமி வந்து கேட்டிருக்க, யாரு பகவான் வந்து விஷ்ணு பெருமான் வந்து சொல்லியிருக்காரு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லார்கள் வாக்கி இருந்த பூரணமாய் அப்படி பல்லாவும் திருக்காப்பு அப்படி வரும். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ்கவேன்னு சுவாமிய ஆழ்வார்கள் விஷ் பண்றாங்க சார். இந்த காமெடி எங்கேயாவது நடக்குமா? ஒரு 80-90 வயசுல செத்து போற ஒரு ஜென்மா, இவர்கள் சுவாமிய பிளஸ் பண்றாங்க. அவர் வந்து சேவிக்கிறார் கருடனோட வந்து. என்ன ஒரு தமிழ், என்ன ஒரு தமிழ் பாடுங்கப்பா. நான் இங்கேயே உட்காந்து கேட்டுட்டே இருக்கேன், நின்னு கேட்டுட்டு போன கதை பார்த்து. அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஆசையா இருக்கா? வைண வைஷ்ணவ சம்பிரதாயங்கிறது கிரேட்டஸ்ட் விஷயம். வீர வைணவர்கள்னு இருக்காங்க, கருடனை பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். துளசி காதில் வச்சுட்டு திருநாமம் தெரிச்சுண்டு அவங்க வாழ்க்கைலாம் அவங்களாலலாம் வாழ முடியாது, என்னாலேயும் முதல்ல வாழ முடியாது. நல்ல வேலைக்கு இந்த வீர சைவம் கட்டலாம், சைவத்தில் அவ்வளோ கட்டுமானம் கிடையாது. வீர வைணவம் ரொம்ப கஷ்டம் சார், வைஷ்ணவ சம்பிரதாயங்கிறது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, நான் இது வேற எதுவும் பேசுறதுல. ஆக தனுசு ராசிக்காரர், உங்களோட சொந்த ஊர்லயே உங்களுக்கு வீடு கிடைக்கணும், சொந்த ஊர்லயே உங்களுக்கு வேலை கிடைக்கணும், என்ன செய்யலாம்? சிவனுக்கு ஒரு புளித்தோல் வாங்கி தரலாமா சார்? புளித்தோல்லாம் கேஸ் சார், புளித்தோல் மாதிரி ட்ரெஸ் பா, சும்மா பிரிண்டட் ட்ரெஸ். சிவனுக்கு வஸ்திரம் வாங்கி தரலாமா? 12 கோயில்கள்ல புளி வஸ்திரம், சும்மா வஸ்திரம் சரியா, அந்த துணியிலேயே பிரிண்ட் பண்ணி வரும் அந்த மாதிரி 12 கோயில்கள்ல நீங்க வஸ்திரம் வாங்கி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சொந்த ஊர்லயே வேலை கிடைச்சிடும். அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மதுரையுடைய பெருமை 64 திருவிளையாடல் புராணம், பிட்டுக்கு மண் சுமந்த சிவன் எங்க போய் பரம்படி வாங்கினார்? மதுரையிலதான், மதுரையிலதான். பிட்டுக்கு மண் சுமந்த சிவன் யாரு, எங்க இருந்த சிவன்? மதுரைக்காரர் தான், மதுரையில தான் வந்து எல்லா திருவிளையாடலுமே பண்ணார். புரியுதா? பரியை நரியாக்கியது, நரியை பரியாக்கிய கதை எல்லாம் இங்க இங்க பண்ணதுதான். சிவபெருமானுடைய திருவிளையாடல், 64 திருவிளையாடல், திருவிளையாடல் புராணம்னே ஒரு புக் இருக்கு, சேக்கடார் எழுதியிருக்காரு. சமீபத்துல ஒரு சொன்னார், கம்பராமாயணத்தை எழுதிய ஒரு செய்கிலா இருந்த. சரி விடுங்க, நமக்கு எதுக்கு அரசியல்? ஆக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி தர, உங்களோட சொந்த வீர்லயே உங்களுக்கு வீடு கிடைச்சு, சொந்த ஊர்லயே வேலை கிடைச்சு, சொந்த ஊர்லயே செட்டில் ஆகி, என்ன மனசு நிறைய வாழையில இலை போட்டு சாப்பாடு அப்படி எடுத்து அப்படி சாப்பிட்டு கைமணக்க வாய்மணக்க அழகா ஒரு நரசூஸ் காப்பி, ஜோசப் காப்பி, சிக்கரி போடணுமா சிக்கரி வேண்டாமா அரைச்சு குடிச்சு, என்ன ஒரு டிக்காசன்ல ஒரு 3-4 சொட்டு டிக்காசன் ஒரு பால்ல ஊத்தி அப்படியே ஆத்தி, அப்படியே ஆத்தி, நல்ல ஒரு செம்பு பித்தளை டம்ளர் அப்படி ஆத்தி அப்படி குடிக்கணும். என் சொந்த ஊர்ரா, ஏய் என் ஊர்ரா, தொட்டு பாரு என் ஊரு, என் மாம, என் சித்தப்ப, என் பெரியப்ப, அங்கவர், என் தாத்தன் ஏ தாத்தா எப்படி இருக்கீங்க, என்ன மாம்ச நல்லா இருக்கியா, ஏ மாப்பிள ஊர்ல இருந்து வந்துட்டியா, வந்துட்டா மாமா, இனிமே இங்கதான் மாமா இருப்பேன், என்னதே இனிமே இங்கதான் இருப்பியா, சந்தோஷம்டா மாப்பிள, சந்தோஷம்டா, சந்தோஷம்டா, நல்லாரா 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 நல்லாரா, எப்படி மாமா எப்படி சொல்லுவாரு, சந்தோஷம்டா மாப்பிள, சந்தோஷம்டா, 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 மாமனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா, 100 ரூபா ஒரு குவார்டர் மட்டும் போட்டு தரடா,
மாமா நீ இன்னும் திருந்தவே இல்லையா, ஒரு ரூபா கொடுறா ஒரே ஒரு கொட்டுறா. ஊர்க்காரங்க சந்தோஷமே அவ்வளவுதான், 100 ரூபா 200 ரூபா 50 ரூபா. ஏ மாப்ள மாமாவுக்கு ஒரு சிகரெட் சொல்லு. சரிவாமா. ஏய் மாப்ள மாமாவுக்கு ஒரு டீ சொல்லு. சரிவாமா. எத்தனை மாமாடா எனக்கு தொற்றுவியா நீ ஊருக்குள்ள வந்துருந்தேன். ஏன் எத்தனை மாமனுங்க பத்தியா, இன்னைக்கு டீ குடிக்கிற மாமா இன்னைக்கு 10 ரூபா காசு இல்லாம இருக்கலாம், ஆனா என்னை தொட்டுட்டா உடமாட்டாரு வெட்டிடுவாரு. அதான்டா மாமன் பாசம். அவ யாரு, சொந்த மாமெல்லாம் கிடையாது, பக்கத்துட்டுக்காரன் பக்கத்துட்டுக்காரன் அப்படி பழகுவான். என்ன மாப்பிள்ள லந்தா ஒண்ணுலவம்மா ஒண்ணுலவம்மா அமைதியா இருக்கணும் என்ன ஊரு பெரிய மனுஷ வந்துரு. சரிண்ணா சரிண்ணா, ஊரு கட்டு ஊரு கட்டுமானம் தலைக்கட்டு ஊரு தலைக்கட்டு அப்படியே அதெல்லாம் வேணும்ல, ஆசையா இருக்கா? அப்ப மகர ராசிக்காரங்க என்ன செய்யலாம்? மகர ராசிக்காரர்கள் ஒரு நந்தி, நந்தி சிவன் கோயிலுக்கு தானம் பண்ணணும். நந்தி மாதிரி ஒரு சிலை, ஒரு சிலை நந்தி சிலை, நந்தி மாதிரியா? அது என்ன மாதிரி ஏங்க, நந்தி சிலை வாங்கி சிவனுக்கு நீங்க தானம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க சொந்த ஊருக்கே போயிருவீங்க. சரியா? உங்க சொந்த ஊர் என்ன வேணா இருக்கலாம், செஞ்சியா இருக்கலாம், என்ன வேணா. நான் பிறந்த ஊர் எனக்கு தலைநகரம். ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், என் தாய் பற்றிய மார்போடு எனக்காக காத்திருக்கிறார், என் தாய் பற்றிய மார்போடு எனக்காக காத்து கொண்டிருக்கிறார், ஏதேனும் கிழங்குகள் கொண்டு வருவானா என்றல்ல, அவளிடம் இல்லாத வளங்கள் இல்லை, அவளுக்கு தேவையில்லாம் அவன் மன்னனர்களும் எம் எம் எஞ்சாமி. நிறைய பேருக்கு அதுக்கு பாட்டுக்கு அர்த்தம் தெரியாதுல்ல, எஞ்சாமி எஞ்சாயி வாங்கோ வாங்கோ அண்ணாயி அப்படின்னா என்ன சார் என்ஜாய் பண்ண சொல்றான் சார், எஞ்சாயி எஞ்சாமி லூசு பிள்ள, அது என்ஜாயி எஞ்சாமி இல்லையா? வெளி சைடு ஆம்பளை பசங்களை எப்படி சொல்லுவாங்களா, எஞ்சாமி அப்படிம்பாங்களாம், எப்படி சொல்லுவாங்க, எஞ்சாமி ஜாமி அப்படிம்பாங்க. பொம்பளை பிள்ளைங்களை எப்படி பேத்திங்களை எப்படி கூப்பிடுவாங்க, இஞ்சாயி அப்படிம்பாங்க. ஒரு காலத்துல இப்பெல்லாம் அப்படி கிடையாது, பொம்பளைங்களை எப்படி நம்ம தங்கம் சல்லம்னு கூப்பிட்டுறோம், ஆனா அப்படி ஆரம்பத்துல எப்படி இஞ்சா அப்படிம்பாங்களாம். அப்போ இஞ்சாயி என் ஜாமி, என் ஜாயிங்களா என் ஜாமிங்களா, எல்லாம் ஒன்னா இருக்கடா இந்த பூமியிலே இருறா, நான் அஞ்சு தோப்பு வச்சிருந்தேன் எல்லாம் போச்சு அப்படின்னு அந்த கிராமத்து தாய் அழுகுற மாதிரி ஒரு பாட்டு. நிறைய பேருக்கு புரியல, என்ஜாய் என்ஜாமி கேட்டா இந்த மாதிரி ஞாபகம் வரும் கரெக்டா? சரி படிங்க, இல்லைன்னா நம்ம மனோ சாருக்கு அசிஸ்டன்ட் ஆயிருக்கேன், அவரே புக் விஷயம் சார், எல்லா புக்கும் அவர் ஃப்ரீயா தருவார். அது ஒரு விஷயம், 4000 5000 கொடுத்து ஒரு 40 புக்கு, ஒரு மாசம் 40 புக்கு படிய எங்க போய். சரி நான் எழுத, நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்து? ஜாலியா இருக்குதா, ஜாலியா இருக்கணும், என்ன பார்த்து கத்துக்கங்க, எப்ப பாரு ஜாலியா இருக்கணும் புரியுதா? அடுத்து கும்பராசிக்காரர், கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு நான் மதுரை பத்தி என்ன சொல்ல போறேன்னா, திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்போ இங்கதான் திருப்பரங்குன்றத்துலதான் வந்து மனம் முடித்தார் யாரு, முருகப்பெருமான். இப்படிப்பட்ட திருத்தலம் இந்த மதுரை, இந்த மதுரையில்தான் இதெல்லாம் நடந்தது. சோ கும்பராசிக்காரர்கள் உங்க ஊர்ல நடந்த சேட்டைகள், பஞ்சாயத்தை கூட்டுங்கப்பா, எவ்வளவு நேரம்பா சோழிய பிடிக்கணுமா இல்லையா, ஓ பஞ்சாயத்தை தொடங்குங்கயோ, இந்த டயலாக் எவனோ ஒருத்தர் சொல்லணும், அது என்னமோ தெரியல சார், எல்லா படத்துலயும் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகும், அது ஒருத்தர் சொல்லுவோம் என்னப்பா பஞ்சாயத்து ஆரம்பிப்பா அப்படிமா, சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாரு பஞ்சாயத்து தலைவர். இப்படி உட்காந்துட்டு வெத்தலை பக்கம் போட்டு கையில ஒருத்த பிடிச்சிருப்பான், ஒரு கப்பு ஒருத்த பிடிச்சிருப்பான்,
கூப்பிட்டு என்னப்பா பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா, நான் எட்டு பட்டி வந்துருச்சா, ஏய் நீங்கெல்லாம் வந்து இங்கேதான் இருக்கீங்களா, இங்கேதான் இருக்கோம். அப்போ நீங்கெல்லாம் என்ன பண்ணலாம், சொந்த ஊருக்கு போறதுக்கு பாலபிஷேகம் செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு அம்பாளுக்கும் பாலபிஷேகம், முக்கியமா அந்த நாகத்துக்கு பாலபிஷேகம். தொடர்ந்து 12 பிரதோஷங்கள் ஒரு வருடம் தொடர்ந்து செய்தால் நிச்சயம் நீங்க சொந்த ஊர்ல நீங்க நினைச்சத அடையலாம். பிரதோஷ தன்னைக்கு போய் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலை ஒண்ணு வாங்கி கழுத்துல போட்டு விட்டு சிவபெருமானுக்கு ஒரு பாலபிஷேகத்தை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சொந்த ஊரிலே வேலை, சொந்த பக்கத்து ஏத்துட்டு மேரி அக்கா, பக்கத்து வீட்டுக்கு ஜமீனா ஜமீனா அக்கா, மூணாவது வீட்டு மீனாட்சி அக்கா. எனக்கு போதே ஜாலியா இருக்குல்ல. சென்னையில பாருங்க சார், கதவும் பூட்டா திறக்க மாட்டேங்கிறான் சார். பக்கத்துட்டுக்காரனுக்கு அவனுக்கு என் மேல என்னதான் கோவனே தெரியல சார். அடுத்த வீட்டு என்றறியாத அந்நியங்கள், கர்ப்பவதி போல் எப்போதும் வாகனங்கள், எப்போதும் அசைந்து கர்ப்பவதி போல் செல்லுகின்ற டிராபிக், கருப்பு புகை, நாசி எல்லாம் வெறும் கார்பன் டை ஆக்சைடு. அடுக்குமாடிக்காரர்கள் எப்படி தன் வாசல்களை இழந்து விட்டார்களோ அதுபோல நாம் நம் மகிழ்ச்சி இழந்து விட்டோம். நம் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோமா அல்லது சுருங்கி விட்டோமா? வாழ்க்கையை சுருங்கி கொண்டோம். 600 சதுரடியில் முடிந்து விடுகிறது நம் வாழ்க்கை. இதான் பெட்ரூம், இங்கதான் டாய்லெட்டு, இந்த பக்கத்துலயும் கிச்சன். இப்படி வாழ பழகிட்டோம். சரி ஓகே, இதெல்லாம் வேணாம். நம்ம ஒரு கம்மாக்குற சார் எங்க குழந்தை முடிக்கிறீங்க பாத்தீங்களா? அடுத்ததாக மீனராசிக்காரர், உங்களுக்கு மதுரையோட பெருமையா இந்த கோயில்ல என்ன சொல்ல போறேன்னா, இந்த கோயில்ல தான் பெரிய திருவுருவமா பிள்ளையார் இருக்கார், குறிணி விநாயகர். இந்த பெரிய திருவுருவம் சூரியனாலதான் இந்த பொற்றாமரை வளர்ந்து இந்த பெரிய பிள்ளையாருக்கு பூஜைகள் இங்க இருக்கிற மாதிரி வேற எங்கேயும் கிடையாது. குறிணி விநாயகர் பவர் வேற எங்கேயும் கிடையாது. சோ மீனராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் நீங்கள் சொந்த ஊரிலேயே நீங்க செட்டில் ஆகணும்னா நீங்க என்ன செய்யலாம்னா, 108 தாமரை, செந்தாமரை, ரெட் தாமரை வாங்கி சிவனுக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கணும். 108 செந்தாமரை சிவனுக்கு அர்ச்சனைக்கு கொடுத்து வர சொந்த ஊர்லயே ஓட்டக்கார மாறி முத்து ஊருக்குள்ள வயச பொண்ணுங்க சௌக்கியமா, ஏ அரிசி வைக்கோ ஐயா கண்ணு, அந்த மாதிரி வரும். ஊருக்குள்ள அந்த மாதிரி உங்க சொந்த ஊர்லயே உங்களுக்கு ஒரு தங்கச்சி, பக்கத்துட்டு நான் வந்து வடுகு பட்டிய, அவன் கரட்டு பட்டிய, அவங்க மேட்டு பட்டிய, எல்லாம் நடந்து போற தூரம் தான். தாய்மா மேசி சுமந்து வாராண்டி, அவன் தங்க கொலுசு பண்ணி தாராண்டி, சீரு சுமந்து சாதி சொன்னமே, ஆறு கடந்தா ஊரு வருமே, மானு விட்டு மந்தையில மாங்குட்டி வெத்த. அதுல ஒரு வார்த்தை வரும், அணில் வால் மீச கொண்ட அண்ணா நான் ஒன்ன விட்டு, புலிவால் மீச கொண்ட புருஷனிட நான் போறேன். அணில் வால் மீச கொண்ட அண்ணாவும் ஆவ கவிஞர் மேட்ச் பண்றாரு, புலிவால் மீ பூ பூ மேட்ச் பண்றாரு. இதெல்லாம் தான் சார் கிராமம். யாருல அது இல்ல வீட்டுல என்ன பண்ற சவுண்டு, நம்ம மாமங்காரங்க இருக்காங்க வாசல்ல, கதவை திறந்து போட்டு தூங்குங்க சார். பக்கத்துல எத்தனை மாமங்க இருக்காங்க, இவங்களை தாண்டி திருட வந்துருவானா, வந்துட்டு தான் போயிடுவானா, உங்களை தொட்ட முடியுமா? இந்த பாட்டு வருமே ராஜகிரண் படத்துல, ஏழு இமயமால எங்க ஊரு சாமி மால வாராயா வாராரு. நம்ம அப்பாக்குன்னு இந்த ஊர்ல நமக்கு ஒரு கெத்து இருக்கா இல்லையா, கெத்திலேயே வாழ்ந்து சிட்டில என்ன சார் கெத்து, டீம் மெம்பரா இருக்கீங்க, உங்க டீம் அப்படிங்கிற சார், குட் மார்னிங் சார் அப்படிங்கிறீங்க. இதுக்கு எங்க ஊர்லயே எறும்பூட்டி பொழைச்சிக்கலாம், கௌரவமாவது இருக்கும். சோ எங்க ஊருக்கு போகணும்னு ஆசைதான், ஆனா எறும்பு ஓட்ட முடியாது, அதான் பிரச்சனை.
சரி, உங்களை எரும ஓட்ட சொல்லல, நான் சொல்ற இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா அதுக்காக எரும ஓட்டுறது கேவலம் நான் சொல்லல, விளையாட்டுக்கு சொன்னேன். அவ்வளவுதான், எரும ஓட்டுறது தான் இன்னைக்கு பெரிய விஷயம். எனக்கு அண்ணன் சீமான் சொல்லுவார், அரசு உங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறத அரசு பணி ஆக்குறேன்னு ரொம்ப வியந்து பார்ப்பேன். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு நிலைமை. வாழ்த்துக்கள். 12 ராசிகளுக்குமான மீனாட்சி அம்மனோட மதுரை நகரோட பதிவு ரொம்ப அழகா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஒரு தஞ்சாவூரா இருந்தா, ஒரு வல்லத்தை விட்டுட்டு நீங்க வந்திருந்தா டச்சிங்கா இருக்கும்ல. எங்க ஊர் தண்ணீர் பண்டிகை நான் போகாதுன்னு நினைச்சு நான் வருத்தப்படுறேன். சரியான நேரத்துல டிக்கெட் கிடைக்காது, ஊருக்கு போக முடியாது, எல்லா நேரமும் நம்ம கையில காசும் இருக்காது கார்ல போறதுக்கு. அந்த நேரங்கள்லாம் எங்க ஊரை நான் மிஸ் பண்ணிட்டு இங்கேயோ உட்காந்துருப்பேன், உட்காந்து வருத்தப்படுவேன். இந்த ஊர்ல தைப்பூசம் எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா சார்? எங்க ஊர்ல 18 மேட்டூர்ல எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா சார்? அந்த 18 சான்சலர் சார், இங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். சென்னையில 18 இருக்கா, தைப்பூசம் இருக்கா, ஒன்னும் கிடையாது. கமர்ஷியல் லைஃப், எல்லா நேரமும் வேலை, ராத்திரி இப்பெல்லாம் படுக்கிறதே 1-2 தான். இவனுங்க ஸ்டேட்டஸை பார்த்து முடிக்கிறதுக்கு ஏன் நேரம் சரியா இருக்கு? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சார்? சொந்த ஊருக்கு போங்க, சொந்த ஊர்ல செட்டில் ஆகும். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா ஜோதிடர்களும் சென்னையில வளமுடன் நலமுடன், மன திருப்திங்கிறது நான் ஒன்னே ஒன்னு அனுப்ப எடுத்தோன்னே. தமிழகத்துக்கு தலைநகரம் சென்னையாக இருக்கலாம், உங்களுக்கு தலைநகரம் நீங்க பிறந்த ஊர் தான். அதை மனசுல வச்சுங்க. உங்க ஊர் கொட்டாம்பட்டியா இருந்தாலும் அந்த கொட்டாம்பட்டி தான் உங்களுக்கு தலைநகரம். சிலம்பட்டியா இருக்கலாம், சிலம்பட்டி முத்து பேச்சு பார்த்து அடே ஜாலியா போய் பாரு, குல மேல குண்டு வச்சு குச்சுரு மேல குரு வீதா உசுல உசுல. எத்தனை பாட்டு, எத்தனை மனச, அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கான் சார் மனுஷன். அதனாலதான் சொந்த ஊரை பார்த்து பார்த்து ஏங்கி 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 பாட்டு எழுதுறான், கவிதை எழுதுறான். இந்த பதிவு நான் ஏன் போடணும் சொல்லுங்க? எல்லாரையும் சென்னைக்கு எழுதிட்டு வந்து எனக்கு சிசினா ஆக்கி விடுவோனா, இல்ல உங்கவங்க நீங்க உங்க ஊர்ல போய் பிழைங்க நான் சொல்லுவேனா? இப்போ மனசால நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன், எங்க ஊரை நான் எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பேன். நீங்களும் அதை தான் மிஸ் பண்றீங்க, ஆனா கவலைப்படாதீங்க, சீக்கிரமே நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க, உங்க சொந்த ஊருக்கு போவீங்க. ஒரு வார்த்தையை திரும்ப சொல்றேன், உங்கள் தாய், உங்களை பெத்த உங்க கிராமத்து தாய், வெற்றி போன மார்போடு சொல்லும் போது எனக்கு அழகு வருது, வெற்றி போன மார்போடு உங்களுக்காக காத்திருக்கிறார். நான் என் சொந்த 20 ஆச்சு தான் போறனே தவிர பாப்போம். கடைசி காலங்கள்ல அது எல்லாரும் நினைக்கிறோம், யூஎஸ் போனவெல்லாம் நினைப்பான், 50 மேல நம்ம சொந்த ஊருக்கு வந்துடலாம். ஆனா யூஎஸ் வாழ்க்கை விட்டு உங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அந்த பிஸியில, சென்னை பிஸியில இருந்துட்டு தண்ணீர் பிள்ளை இருக்க முடியாது, போர் அடிக்கும். ஆனா ஊர்ல ஒரு வேலையும் இல்லை, போர் இல்லை சார், அங்கதான் சார் நீங்க நிம்மதியா இருக்கீங்க, இங்கதான் சார் டீம் லீடர். இவங்கப்ப ரிப்போர்ட் பிரசன்டேஷன் டைம் போகுது, இடி வர்றாரு, பிடி வர்றாரு, எப்படி வர்றாரு, டைம் போகுது, பிரசன்டேஷன் சார் 10 இருந்தா போகும் சார், குழச்சிக்கலாம் டெய்லியும். எடுத்து விட்டு பால் கடையில ஒரு கலர் வாங்கி குடிச்சிட்டு அதிகபட்சம் அவ்வளவுதான் சார் செலவு. இங்கதான் நம்ம ஸ்விக்கி 10 தயிர் சாதத்துக்கு 190 கொடுத்து வாங்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் நம்ம தான். முட்டா போய் வந்து உலகத்திலே ஒண்ணு கிடையாது, 10 தயிர் சார், ஆனா 200 திம்போம், இது ஒரு பெருமை வேற. சரி, எனவே 108 பூ தாமரை பூ எடுத்துக்கோங்க, சிவன் கோயில்ல அர்ச்சனைக்கு கொடுங்க சுவாமிக்கு. இந்த மாதிரி 12 பிரதோஷங்கள் செஞ்சு வரும். அப்போ மீனராசிக்காரர்கள், ஏன் பிரதோஷம், பிரதோஷம் என்றால் என்ன, பிரச்சினை என்றால் என்ன, சினை கொள்வது என்றால் என்னன்னு உங்களுக்கே தெரியும். சினைனா கரு கொள்வதுன்னு அர்த்தம், கரெக்டா? அப்போ ஒரு நீங்க வெயிட் ஆகுறீங்க, உங்க மனசு வெயிட் ஆகுதுன்னா சினை கொள்வது. பிரச்சினை என்றால் என்ன, அது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சினை கொள்றது வந்து வெளியே வர்றதுதான் பிரச்சினை.
அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிய டீப்பான கான்செப்ட். தோஷம் என்பதனுடைய ஆப்போசிட் தான் பிரதோஷம். பிரதோஷம் என்றால் தோஷமற்றது என்று பொருள். என்ன சார் குழப்பீங்க, பிரச்சனைனா பிரச்சனை தானே சார்? ஆஹா, இல்ல, உங்க மனது சினை கொள்வதிலிருந்து விடுபட்டு பிரச்சனை என்ற ஒரு பொருள் உருவாகி இருக்கிறது. அது ஒரு பொருளா உங்க கண்ணுக்கு தெரியுது, அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா உங்க மனதை அழுத்திட்டு இருந்துருக்கும் அது. ஆனா நம்ம இப்ப காலப்போக்கில் என்ன சொல்ல ஆரம்பிச்சோம்னா, இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம். பிரச்சனை என்று இல்லை. சோ அதே மாதிரி தோஷம் என்பதற்கு ஆப்போசிட் தான் பிரதோஷம். ஆக 12 பிரதோஷங்கள் நீங்கள் செய்ய சொந்த ஊருக்கு திரும்பி வருவீர்கள். ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானத்தின் ஆசீர்வாதம்.